ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம ஹோம் டவுன் சாச்சாச்சாவுடைய எபிசோட் நம்பர் 13 தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட்லாம் பார்க்கலன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கிறேன், மறக்காமல் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. இன்னும் ஒரு 3 எபிசோட் தான் பேலன்ஸ் இருக்கும். ஸோ உண்மைக்குமே ஒருத்தன வெப்சீரி, ஸோ பார்க்காதவங்களுக்காக கீழே லிங்க் இருக்குது. ஸோ போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்க, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக ஒரு டென்ட் மாதிரி ரெடி பண்ணியிருப்பான், அங்கே ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பான். இப்படி இருக்கச்சில இந்த எபிசோடோடைய ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மும்முரமாக ஏதோ ஒன்று சமைச்சிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரெண்டு பொண்ணு வந்து பார்த்துட்டு, என்னம்மா காலையில எந்திரிச்சு சமைச்சிட்டு இருக்க, ஏதாவது ஸ்பெஷலா அப்படின்னு கேட்டதும், இல்ல இன்னைக்கு ஹீரோடைய பர்த்டே தானே, சோ அதுக்காக நான் ஒரு ஸ்பெஷலான சூப் செஞ்சிட்டு இருக்கிறேன், இந்த அணியும் குடிச்சு போறேன் அப்படின்னதும், ஐயோ வேணாம் தாயே எனக்கு உயிர் மேல பயம் இருக்கு அப்படின்னதும், இவளும் பாத்தீங்கன்னா விடாம இந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு குடிக்க வச்சிடுறா. அடுத்தது பாத்தீங்கன்னா கட் பண்ணி இந்த சைடு ஹீரோடைய வீட்டுல தான் காமிக்கிறாங்க. சோ ஹீரோடைய வீட்டுல அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்திருக்காங்க, ஏன்னா எல்லாருக்குமே நம்ம ஹீரோ செல்ல பிள்ளை தானே. இப்படி இருக்க நம்ம ஹீரோயினும் வரா, வந்து பாக்குறேன் என்ன இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு, அப்புறமா எல்லாரும் கூட சேர்ந்து நல்லா செலிப்ரேட் பண்றான். சோ கடைசியில ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து கேக்க கட் பண்றாங்க. அப்புறமா நம்ம ஹீரோயினும் அவ கொண்டு வந்த சூப்பை பார்த்துட்டு, இதெல்லாம் ஹீரோ குடிப்பானா அப்படின்னு யோசித்துக்கிட்டே வீட்டுல போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வரான், வந்து பார்த்துட்டு, என்னமா கையில ஏதோ கொண்டு வந்திருக்கேன்னதும், அதெல்லாம் ஒண்ணு இல்ல உனக்காக ஒரு சூப் பண்ணிருந்தேன் அப்படின்னதும், அப்படியா குடு குடிச்சு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறான். இவளும் ஐயோ நல்லா இருக்கான்னு தெரியலையே, எப்படி இருக்கு நல்லா இருக்கான்னு கேட்டதும், ஆ சூப்பரா இருக்குது, இந்த மாதிரி ஒரு சூப்பா நான் குடிச்சதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டே குடிக்கிறான். அதே டைம்ல இந்த சைடு இந்த ஃப்ரெண்டு பொண்ண காமிச்சா, இந்த சூப்பை குடிச்சதுல அவளுக்கு பாத்தீங்கன்னா வாமிட்டு வந்துருது, என்ன சூப்டி இது, உப்பும் அதிகமா இருக்குது உரப்பும் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டே போறான். ஆனா இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அதெல்லாம் காமிச்சிக்காம அப்படியே குடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினும் தானாவ கொஞ்சம் குடிச்சு பாக்குறேன், என்னதும் இல்ல இல்ல நீ எனக்காக தானே கொண்டு வந்த, அப்ப நான் தானே குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லத்தையுமே பாத்தீங்கன்னா குடிச்சிடுறான். அப்புறமா அப்படியே நைட்டும் ஆகிருது. சோ ஊர் மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயின் தான் வீட்டுல டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. சோ கட் பண்ண அடுத்த நாள் காலையிலே ஆகுது. இந்த சைடு பாத்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரை தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து இந்த ரைட்டர் பொண்ணுகிட்ட, ஏன் நீ இந்த மாதிரி பண்ண, உன்னால பாரு நம்ம டைரக்டர் சாப்பிட கூட மாட்டுக்காரு அப்படின்னதும், நான் என்ன பண்ணேன், நேத்து என் கூட நல்லா தானே சாப்பிட்டாருன்னதும், இல்ல நீ எதுக்கு டக்குன்னு அவர்கிட்ட இந்த மாதிரி நான் வேற வேலைக்கு போக போறேன்னு சொல்ற, சோ அவருக்கு கஷ்டமா இருக்காதா அப்படின்னு பேசிட்டு இருக்க, டைரக்டரும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டுட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி வந்துடுறாரு. உடனே ஒன்னும் பாத்தீங்கன்னா, இல்ல நீங்க கஷ்டத்துல இருக்கீங்கல்ல, அதான் அவளை இதே வேலையில இருக்க சொன்னேன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, இதை வந்து நம்ம ஹீரோவும் கேட்டுறான், என்னமா வேலையை விட்டு போக போறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இங்க வரவும் அந்த ரைட்டர் பொண்ணும் பாத்தீங்கன்னா நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. சோ இங்க இந்த அசிஸ்டன்ட் டைரக்டரும் நம்ம டைரக்டரும் சோகமா நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோ தான் வந்து, பொண்ணு விட்டு போனா என்ன மச்சான் நான் இருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வீட்டுக்கு சாப்பிட கூட்டு போறான். சோ ஹீரோடைய வீட்டை பார்த்த இந்த அசிஸ்டன்ட் டைரக்டரும் பாத்தீங்கன்னா, வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு, நானும் உங்களை என்னமோ நினைச்சேன், ரொம்ப சூப்பராவே வீடு வச்சிருக்கீங்க அப்படின்னு சுத்தி பாத்துட்டு இருக்கும்போது ஒரு பீன்ஸ் எல்லாம் இருக்கிறது பாக்குறான். ஓ இத நீங்களும் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதும், இதை பத்தி உனக்கு தெரியுமான்ற மாதிரி ஹீரோ கேக்குறான். ஆஹ் தெரியும், எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சோ அதுக்காக நான் இந்த பீன்ஸ் தான் வாங்கிட்டு வருவேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா சாப்பிட உட்காடுறாங்க. ஹீரோவும் பாத்தீங்கன்னா இந்த டைரக்டருக்கு எல்லாம் போட்டு கொடுக்குறான். உடனே அந்த ஃப்ரெண்டுக்காரனும் சாரி அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரும், நீங்க எதுக்கு திடீர்னு இந்த மாதிரி ட்ரீட் வைக்கிறீங்க, ஒருவேளை ஹீரோயின் வந்து இந்த டைரக்டரை வேணாம்னு சொன்னதுக்கா அப்படின்னு கேட்டதும் இந்த டைரக்டர் பாத்தீங்கன்னா, இது எப்படிடா உனக்கு தெரியும்ன்ற மாதிரி கேட்டதும், இல்ல அதான் ஊருக்கே தெரியுமே, எப்போதும் ஜாலியா இருந்துட்டு இப்ப சோகமா இருக்கீங்கன்னா அதான அர்த்தம் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறான். உடனே ஹீரோவும், சாச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு நான் இவனுடைய அந்த லெக் பீஸ புடுங்கி தின்னுட்டேன், அதனாலதான் இன்னைக்கு நான் ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு ஆறுதலா பேசுறான். அவனும் பாத்தீங்கன்னா சோகமா குடிச்சிட்டு அப்படியே வெளியில வந்து உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இவனை கிண்டல் அடிச்சுட்டே பேசுறான், ஏன்னா அப்பந்தான் இவன் மனசுக்குள்ள இருக்கிற அந்த சோகம் வந்து போகுன்றதுக்காக. அவனும் பாத்தீங்கன்னா டேய் சும்மா இருடா, நானே பயங்கர கவலையில இருக்கேன், அதுவும் விடு மச்சான் பாத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ ஆறுதலா பேசுறான். அவனுக்கும் பாத்தீங்கன்னா இதனால கொஞ்சம் ரிலீஃபா இருக்குது. சோ அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா இவங்க போக வேண்டிய டைம் வந்துருது. உடனே நம்ம ஹீரோ அந்த பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த டைரக்டருக்கு கொடுத்து உங்க அப்பாவுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்களை அப்புறம் மீட் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இங்க இந்த அசிஸ்டன்ட் டைரக்டரும் பாத்தீங்கன்னா, நான் ஹீரோவை என்னவோ நினைச்சேன், ஆனா பரவாயில்ல ரொம்ப நல்லவனதான் இருக்கான் அப்படின்னு அந்த டைரக்டரை பார்த்து சும்மா கிண்டல் அடிக்கிறான். சோ கட் பண்ண அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுடைய கிளினிக்கு நம்ம ஹீரோயினுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வர்றாங்க. அதான் சிட்டில இருக்கும்போது இருந்த கிளாஸ்மேட். சோ இவங்களை பார்த்ததுமே ஹீரோயின் ஷாக் ஆகிடுறான், என்ன திடீர்னு இந்த பக்கம்ன்ற மாதிரி கேட்டதும், அதுவா எங்களுக்கு இங்க இந்த பக்கத்துல கால்ஃப் விளையாட இன்வைட் பண்ணிருக்காங்க, சோ அதனாலதான் வந்திருக்கோம், அப்படி வரும்போது இங்கதான் நீ இருக்கேன்னு கேள்விப்பட்டோம், அதனாலதான் உன்னை வந்து பார்க்க வந்தோம். ஆமா இது என்ன ரூம் சின்னதா இருக்குது, இங்கதான் ஒர்க் பண்றியா, பேசன்லாம் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படி இப்படின்ற மாதிரியே லைட்டா கிண்டல் அடிச்சு பேச நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆகிடுறா. உடனே சரி வாங்க நம்ம வெளியே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த பாடகருடைய கடைக்கு காஃபி குடிக்க வந்திருக்காங்க. சோ இங்க
இங்க வந்ததுக்கு அப்புறமும் அந்த ரெண்டு ஃப்ரெண்டையும் பாத்தீங்கன்னா இந்த கடை ஒன்றும் சிட்டி சைட்ல இருந்த மாதிரி இல்லல்ல, பாரு பார் மாதிரி இருக்குது, ஸோ இங்கெல்லாம் எப்படி நீ வர அப்படின்னு அந்த பாடகர் முன்னாடியே பேச அவரு பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆகிடுறாரு. இருந்தாலும் நம்ம ஹோட்டல் ஏடி தான், சரி எதுவும் சொல்லாத, நீ எதுவும் சொன்னியனா ஹீரோயினுக்கு தான் மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறா. அப்புறமா அந்த ரெண்டு ஃப்ரெண்டு பொண்ணுங்களையும் பாத்தீங்கன்னா, ஆமா நீ ஒருத்தனை டேட் பண்ணிட்டு இருந்தால அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு இன்னுமே நம்ம ஹீரோயினை வெறுப்பேத்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கல. சரி உன்கிட்ட சொல்லி என்னத்துக்கு, நீ ஆல்ரெடி சிங்கிளா தானே இருப்ப அப்படின்னதும், இல்ல இல்ல நான் சிங்கிளா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோ வரான். பாத்தீங்கன்னா அந்த பெயிண்ட் பண்ணிட்டு வரான் போல. சோ ஹீரோ தான் யாரை பார்த்தாலுமே ஏதோ பல வருஷமா பேசின ஃப்ரெண்டு மாதிரி தானே பேசுவான். சோ இங்கேயே வந்து பேச ஆரம்பிக்கிறான் ஹீரோயினும், இதுதான் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு இன்ட்ரோ பண்ணி விடுறான். அவங்களும் பார்த்துட்டு அப்படியா அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு, சரி நாளைக்கு நாங்க ஒரு இடத்துல கால்ஃப் விளையாட போவோம், அங்க நீங்க ரெண்டு பேரும் வரீங்களான்ற மாதிரி கேட்டதும், இல்ல இல்ல வெளியில ரொம்ப வேலா இருக்கும்ல எங்களால வர முடியாதுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, உடனே இந்த ஃப்ரெண்டு பொண்ணுங்களையும் பாத்தீங்கன்னா, ஆமா உன்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு வேற விளையாட தெரியுமான்னு தெரியலையே அப்படின்னதும் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, சரி நாளைக்கு நாங்க வரோம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறான். அப்புறமா வெளியில வந்ததும் ஹீரோயின் ஹீரோ கிட்ட, ஏன் நீ இப்படி ஒத்துக்கிட்ட, சோ அவங்க ஏதாவது சொல்லி உனக்கு எதுவும் கஷ்டமாயிடக்கூடாதுன்னு தான் நான் வேணாம்னு சொன்னேன்னதும், வா பாத்துக்கலாம் அவங்களே கூப்பிடுறாங்க நம்ம போவாம இருந்தா நல்லா இருக்குமா, நாளைக்கு பாரு அப்படின்னு சொல்ல கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ இந்த டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்கான்ல அவங்க கிட்டதான் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நேரா பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் அந்த கால்ஃப் கிரவுண்டுக்கு வராங்க. சோ நேத்து நம்ம ஹீரோவா அந்த ட்ரெஸ்ல பாத்துட்டு இப்போ இந்த ட்ரெஸ்ல பார்த்ததும் அந்த ரெண்டு பொண்ணுங்களுமே மயங்கிடுறாங்க. என்னடி இவ்வளவு அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ள வரும்போது ஹீரோயினை பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட, இங்க பாரு நீ பாக்குற புது ஆள் கிட்ட கூட பல வருஷம் ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசுவேன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா இவங்க கொஞ்சம் வேற மாதிரி, சோ நீ என்ன பண்றனா கொஞ்சம் மரியாதையா பேசு, கொஞ்சம் புதுசா பேசுறவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசு சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ள கூட்டிட்டு வராங்க. சோ உள்ள வந்ததுக்கு அப்புறமும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஏதோ ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி தான் பேசுறான். இருந்தாலும் ஹீரோயின் தான் டேய் அமைதியாடுறா அப்படின்னு தட்டி கொடுத்து ஒழுங்கா பேச வைக்கிறாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா எல்லாரும் கால்ஃப் விளையாட போறாங்க. சோ ஹீரோ ஒழுங்கா விளையாட மாட்டான் தானே நினைச்சாங்க, ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லா ஷாட்டும் பவர்ஃபுல்லா அடிக்கிறான். இது வந்து ஹீரோயினாலே நம்ப முடியல. அப்புறமா விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு பொண்ணுங்களுமே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஸோ எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, ஆமா நீங்க அந்த வில்லேஜ்ல என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதும், அதுவா காலையில பெயிண்ட் அடிப்பேன், மத்தியானம் ஏதாவது ஹோட்டல்ல வேலை பார்ப்பேன், சாயங்காலம் காஃபி ஷாப்ல வேலை பார்ப்பேன் அப்படின்னு அவனுடைய பார்ட் டைம் வேலையை சொல்லிட்டு இருக்க, உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா இவரு சும்மா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, ஆனா இவரு பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காரு தெரியுமா, நான் தான் சிட்டியில இருக்கிற பெரிய யூனிவர்சிட்டியில அப்படின்னு சொல்ல அவங்களும் ஷாக் ஆகிடுறாங்க. அப்புறம் அதுக்கு நீங்க இங்க வேலை பாக்குறீங்கன்ற மாதிரி கேட்டதும், ஸோ இப்படி வேலை பாக்குறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நிம்மதியான வாழ்க்கை நிம்மதியான தூக்கம் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்ல, அது போக மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு அப்படின்னு ஹீரோயினை பத்தியும் சொல்ல, உடனே அந்த ரெண்டு பொண்ணுங்க இன்னுமே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. சோ போறதுக்கு முன்னாடி ஹீரோயினை பார்த்து, நல்ல பையனை தான் பிடிச்சிருக்க, நாங்க கூட இவ்வளவு தடவை நிறைய பேரை டேட் பண்ணிருக்கோம், ஆனா இந்த மாதிரி ஒரு பையனை பார்த்ததே கிடையாது அப்படின்னு புகழ்ந்துட்டு போறாங்க. இங்க ஹீரோயினுக்கு இந்த கேட்டதும் ரொம்பவே சந்தோஷம். சோ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஹீரோவை பார்த்து, ஆமா நானும் உன்கிட்ட ரொம்ப நாள உன்னை கேட்கணும்னு வச்சிருந்தேன், என்னன்னா உனக்கு எப்படி இந்த ஊர்ல வேலை பார்க்க இவ்வளவு பிடிச்சிருக்குது, ஒருவேளை ஏதாவது நடந்துச்சா, அதான் அஞ்சு வருஷமா நீ எங்கயோ காணாம போயிட்டல, எங்க போயிருந்த, என்ன பண்ண அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அதை சொல்ல அவனுக்கு விருப்பம் இல்ல, இருந்தாலும் எதையோ சொல்லி சமாளிச்சுட்டு ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். ஆனா ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த கேள்வியை விடுற மாதிரி இல்ல. சோ ஹீரோ பார்த்து, ஏன் என்கிட்ட மறைக்கிற, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல, மறைக்கிறேன் நான் மறைக்கலாம் இல்ல, இப்போ உனக்கு என்ன நான் அஞ்சு வருஷமா எங்க போனேன்னு தெரிஞ்சாகணும் அதானே, சோ நான் ஒரு கம்பெனில வேலை பார்த்தேன் அவ்வளவுதான் அப்படின்னதும், கம்பெனில வேலை பார்த்தியா, ஓ அதான் நான் பெருசா ஏதோ நினைச்சிட்டு இருந்தேனா, சரி விடு எந்த கம்பெனியில வேலை பார்த்த அப்படின்னு கேட்டதும், அதான் மறுபடியும் நான் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போக மாட்டேன்ல, சரி எதுக்கு இதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டாபிக்க மாத்திடுறான். சோ கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதே யோசித்துட்டு இருக்காங்க, எதுக்கு ஹீரோ நம்ம கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேங்கிறான், ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ, நம்ம மட்டும் அவங்க கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்றோம், ஆனா இவன் எதுக்கு இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதே டைம்ல இந்த சே நம்ம ஹீரோ அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கோட்டை பாக்குறான். சோ இந்த கோட்டை பார்த்ததும் அவனுக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது, அதாவது இந்த கோட்டை வந்து ஒரு பொண்ணு தான் வாங்கி கொடுத்திருப்பாங்க, அவனும் அவங்க கிட்ட நல்லாவே பேசியிருந்திருப்பான், ஆனா அது யாருன்றது நமக்கு தெரியல, இப்படி இருக்க இந்த கோட்டை என்னால எப்படி தூக்கி போட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்ல அந்த கோட்டை பார்த்து சிரிக்கிறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம பிரெக்னன்ட் லேடியை தான் காமிக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய கடையில இருந்துட்டு இருக்கும் போது இவளுடைய ஹஸ்பண்ட் வராங்க. சோ அவர்கிட்ட, எங்க கொஞ்சம் வெளியில ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சேன், அதை எடுத்து உள்ள வச்சிடுறீங்களா அப்படின்னு கேட்டதும், என்னமா நீ எதுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில
வைக்கிற, சோ இப்ப பாரு வேலை தானே அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டா வெறுப்பா போய் வேலை செய்யறான். இதெல்லாம் இவங்களும் பாத்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அப்புறமா அவன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து உள்ள வச்சதுக்கு அப்புறம் இவங்களுடைய சூலேஸ் கொஞ்சம் கலந்துருக்கும், சோ இதை மட்டும் கொஞ்சம் எனக்காக மாட்டி விட்டுறீங்களா அப்படின்னு கேட்டதும் இவனும் இழைச்சுக்கிட்டேன், இருமா இப்பதான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன், ஆமா இதெல்லாம் சின்ன வேலை தானே, நீயே பாத்துக்க வேண்டியது தானே, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்ற அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறான். உடனே அவங்களும் டென்ஷன் ஆக்கிறாங்க, உனக்கு எங்க தெரியும் என்னுடைய வலியும் வேதனையும் அப்படின்னு சொல்ல அவனை பாத்தீங்கன்னா ஐயோ சீரியஸ் ஆயிட்டியா, சோ இதுல என்ன இருக்கு, இரு நான் கட்டி விடுறேன் அப்படின்னு வர அவங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நான் பிரெக்னன்ட்ல இருக்கேன், அது கூட தெரியாம நீ என்ன இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறியா அப்படின்னதும் இதுல என்னமா இருக்கு, பிரெக்னன்ட் தானே அப்படின்னு மறுபடியும் கொஞ்சம் லூசுத்தனமா பேச அவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, சும்மா தான் பேசுறான். ஆனா சும்மா பேசுற சில வார்த்தைகளும் நிறைய பேருக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்கும் இல்லையா. அதே மாதிரி இந்த பிரெக்னன்ட் லேடியும் பாத்தீங்கன்னா பயங்கரமா கோபமாக்கிறாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கிற, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அது, நான் எவ்வளவு வலிய தினம் தினம் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் தெரியுமா, ஆனா எதுவுமே தெரியாம நீ இப்படி என்ன நினைச்சிட்டு இருக்கிற, ஒரு நாள் அந்த வழி உனக்கு வந்தாதான் புரியும் அப்படின்னு பயங்கரமா திட்டி இவனை பாத்தீங்கன்னா ஓடி போயிருன்ற மாதிரி அடிச்சு பாத்திடுறாங்க. இவனும் பயங்கர கோபத்துல அப்படியே ஹீரோ வீட்டுக்கு வரான், புலம்பிட்டே வரான். உடனே ஹீரோ என்னாச்சுடான்ற மாதிரி கேட்டதும் இல்ல மச்சான் என்னுடைய ஒய்ஃப் வந்து ரொம்பவே திட்டாங்க, சின்ன சின்ன வேலையை கூட என்ன செய்ய சொன்னாலா, சோ நான் இப்படி சொன்ன அதுக்காக இப்படி சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்ல, உன் மேல தாண்டா தப்பு, நீ ஏண்டா இப்படி இருக்க, உன்னுடைய ஒய்ஃபை பாரு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவ்வளவு கஷ்டத்திலயும் அவங்க கடையை கவனிச்சுக்கிறாங்கல்ல, சோ இப்படி இருக்க நீ அவங்களுக்கு துணையா எப்போதுமே இருக்கணும், சோ அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா அப்படி இப்படின்னு பயங்கரமா அட்வைஸ் பண்றான். சோ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் இவனுக்கும் கொஞ்சம் புரிய வருது. உடனே சரி நான் போறேன் அப்படின்னதும் ஒழுங்கா வீட்டுக்கு போடா அப்படின்னதும் எனக்கு தெரியும் நீ மூடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரெக்னன்ட் லேடியோடைய ஹஸ்பண்டும் பாத்தீங்கன்னா அப்படியே வெளியில போயிடுறான். கட் பண்ண இந்த சைடு சூப்பர் மார்க்கெட்ல காமிச்சா அந்த பிரெக்னன்ட் லேடி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் அங்க வரா, சோ இவங்களையும் பாத்துறா, சோ ஏதோ பிரச்சனைனு புரிஞ்சுக்கிட்டு கீழே கிடந்த குப்பையெல்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுடைய சூவை பாக்குறா, சூலேஸ் வந்து அவுந்திருக்குது, சரி நான் கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அதையும் கட்டி விடுறா. சோ கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அம்மா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, எதுக்கு சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி பெயின் வர ஆரம்பிக்குது. சோ அவங்க வழியில கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மொபைல் வாங்கி அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க. ஆனா அவர் வந்து அவருடைய போனை நம்ம ஹீரோடைய வீட்டுல போட்டு போயிருந்திருப்பார் போல, சோ ஹீரோ தான் அட்டன் பண்றான். உடனே அவங்க ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னு கேட்டதும் அவர் இப்போதான் இங்க இருந்து கிளம்பினாரு, போனை வர வச்சுட்டு போயிட்டாரு, ஏன் ஏதாவது பிரச்சனையா, ஆமா நீ எதுக்கு அவங்க போனை வச்சிருக்க அப்படின்னு கேட்டதும் ஹீரோயினும் பரபரப்பா நடந்த எல்லாத்தையுமே சொல்ல, உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா வேகமா அவனுடைய கார் எடுத்துட்டு வந்துடுறான். சோ கார்ல வேக வேகமா ஏறாங்க, அவங்களுக்கு வேற வழி தாங்க முடியல. உடனே ஹீரோவா அந்த போலீஸ் ஆபீசருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எமர்ஜென்சியா போகணும், சோ ரோட் எல்லாம் கிளியரா இருக்கான்ற மாதிரி கேட்டதும் இல்ல இங்க பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ரோடு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, சோ எங்கேயுமே போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சோ இதை கேட்டதும் உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே ஹீரோயின் அந்த பிரெக்னன்ட் லேடி கிட்ட நிறைய விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுக்கிட்டு ஹீரோ பார்த்து என்னுடைய வீட்டுக்கு வண்டியை விடு வேகமா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய வீட்டுக்கு வேகமா வண்டியை விடுறான். சோ இங்க வந்ததுமே நம்ம ஹீரோயின் தான் அந்த பிரெக்னன்ட் லேடிக்கு எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் அந்த பாட்டிக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லி இந்த மாதிரி நடந்துருச்சு, இப்போ ஹீரோயின் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, சோ என்ன பண்றது அப்படின்னு கேட்டதும் வந்துருச்சு. சோ வேக வேகமா பதறி அடிச்சு ஹீரோயினுடைய வீட்டுக்கு வரான். சோ ஹீரோ தான் டே எங்கடா போய் தொலைச்ச, சீக்கிரமா போய் பாரு அப்படின்னு சொல்ல அவனும் பாத்தீங்கன்னா உள்ள வந்து பேபி என்ன மன்னிச்சிரு நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்கள பாத்தீங்கன்னா கெட்ட கெட்ட வார்த்தையா போட்டு திட்டுறாங்க, எங்கடா போய் தொலைச்ச, உனக்காக நான் எவ்வளவு வெயிட் பண்ண தெரியுமா அப்படின்னு கதறி அழுக இவனும் பாத்தீங்கன்னா பக்கத்துல போய் ஆறுதல் சொல்லி என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு சொல்றான். அவங்களும் பாத்தீங்கன்னா அவனுடைய முடிய பிடிச்சி திட்டுவாங்க, பாருங்க எல்லாமே ஒன்னாலதான், நீ தான் இன்னைக்கு என்ன கோவப்படுத்திட்ட, அதனாலதான் இந்த மாதிரி ஒழுங்காரு பேசுறாங்க. இவங்க
ரெண்டு பேருடைய பாசத்தை பார்த்து நம்ம ஹீரோயினும் அப்படியே லைட்டா ஃபீல் பண்ணிட்டு வெளியில வந்துடுறா. வெளியில வந்ததுமே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, சரி நீ ரொம்பவே டயர்டா இருக்கல, சோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, என்னுடைய வீட்டுல வந்து தூங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு ஹீரோடைய வீட்டுக்கு வராங்க. சோ ரெண்டு பேரும் அப்படியே அங்கேயே தூங்குறாங்க. ஏன்னா ஹீரோக்கும் ரொம்பவே டயர்டா இருக்கும் இல்லையா. சோ கட் பண்ணா கொஞ்ச நேரம் ஆகுது. ஹீரோயின் தூக்கத்துல இருந்து கண்மொழிச்சுக்கிறாங்க. சோ நேரா பாத்தீங்கன்னா இந்த புக் இருக்கிற இடத்துக்கு தான் வராங்க. அப்போ ஒரு புக்கு மட்டும் கொஞ்சம் வெளியில இருக்கும். சரி இது என்ன புக்குன்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா, அதான் ஒரு நாள் நம்ம ஹீரோ கூட அந்த போட்டோவை பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருப்பான் இல்லையா. சோ நான் கூட இது வந்து அவனுடைய அம்மா அப்பான்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஹீரோடைய அம்மா அப்பா மாதிரி தெரியல. ஏன்னா இந்த லேடியை தானே நம்ம ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நினைச்சு பார்த்துருந்துருப்பான். சோ இப்படி இருக்க யாரா இருக்கும் இது அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அங்க வந்துடுறான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் அந்த புக்கு கொடு அப்படின்னு ஹராரா அதை புடுங்கிடுறான். இங்க நம்ம ஹீரோ அப்படியே ஸ்டன் ஆகிடுறாங்க ஹீரோவாதுன்ற மாதிரி. சோ இது புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ, ஐயோ ஓவரா பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு, சாரி திடீர்னு இந்த மாதிரி எடுத்ததுனால என்ன சொல்லன்னு தெரியல அப்படின்னதும், சரி இந்த புக்ல ஒரு போட்டோ இருக்குது இல்ல அது யாரு அப்படின்னு கேட்டதும் ஹீரோவும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறாங்க. உன்கிட்ட வேலை என்னன்னு கேட்டா சும்மா ஏதோ ஒரு வேலை பார்த்தேன்னு சொல்ற. இப்போ இது யாரோன்னு கேட்டா சும்மா யாரோன்ற மாதிரி சொல்ற. ஆக்சுவலா நீ என்கிட்ட எதையோ மறைக்கிறல, நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, நம்ம ரெண்டு பேருமே ஒன்னு நினைச்சேன். சோ என்னுடைய எல்லா விஷயமுமே உனக்கு தெரியணும்னு நினைச்சேன், அதே மாதிரி எல்லாமே உனக்கு தெரியும். ஆனா உன்ன பாரு, நீ என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேக்கிற, ஏதோ ஒண்ணு மறைக்கிற, சோ உண்மையெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு கண் கலங்கிட்டே சொல்றான். அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. சோ அடுத்த எபிசோட நம்ம நாளைக்கு பாத்துடலாம். இன்னும் 3 எபிசோட் தானே, சோ அடுத்தடுத்த வீடியோல பாத்துடலாம். சோ கம்மிங் சண்டேக்குள்ள நான் இந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். சோ எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது போக இனிமே நீங்க நம்ம ஃபேமிலியில வந்து ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.